இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் எங்கள் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அன்பான மயிலை ஜோதிட நேயர்களே, இன்றைய பதிவில் அஷ்டலட்சுமிகளும் இஷ்டமுடன் உங்கள் இல்லம் தேடி வர வேண்டுமா? குடும்ப தலைவிகளே, கோதிரி நேரத்தில் விளக்கேற்றுங்கள். அறியாமை இருள் அகற்றி பேரின்ப ஒளி பெற தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். ஸ்ரீதேவியாலும் அழைக்கப்படும் திருமகளே, அழகிற்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிதேவதை, அதிர்ஷ்டத்தின் தலைவியும் இவளே. அன்னை மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் என்பதே இருக்காது என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. திருமகள் உங்கள் இல்லம் வர செல்வ வளத்தோடு செழிப்பாக வாழ வேண்டும். வாழ்வில் எல்லா மங்களங்களும் கைகூடி மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் நிச்சயமாக இருக்கும். அப்படி சந்தோஷம் ஓரிடத்தில் நிலவ வேண்டுமானால் அங்கே மகாலட்சுமியின் அருள் கடாட்சியம் நிறைந்திருக்க வேண்டும். கோதுளி நேரத்தில் விளக்கேற்றினால் வீட்டில் சுபிஷம் நிறைந்திடும். தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது நம் வீட்டிற்கு மிகவும் நல்லது. அதுவும் சுபமுகத்த நேரத்தில் விளக்கேற்றுவது மிகவும் நன்மை செய்யும். கோதுளி லக்கணத்தில் விளக்கேற்றுவது மென்மேலும் சிறப்புகளை தரும் சக்தி வாய்ந்த நேரம். வீட்டின் இருளை நீக்கி ஒளி ஏற்றப்படும் நேரம் நல்ல நேரமாக அமைந்தால் திருமகளின் திருவருள் உங்கள் இல்லத்திற்கு கிடைக்கும். கோதுளி நேரம் என்றால் தினமும் சூரியன் அஸ்தமமாகும் நேரமும் இரவும் ஆரம்பிக்கும் நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரமே கோதுளி லக்ன நேரமாகும். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மாலை 5:45 6 மணிக்குள் இந்த அமிர்த கடிகை நேரத்தில் விளக்கேற்றினால் திருமகள் இஷ்டமுடன் உங்கள் வீட்டிற்கு வருவாள். சகல சௌபாக்கியங்களையும் குபேர சம்பத்தையும் அள்ளித் தருபவள் மகாலட்சுமி. இல்லத்தில் இனிமை நிலவ வேண்டும். சுப காரியங்கள் சுலபமாக நடக்க வேண்டும். நாளும் நன்மைகள் பெருக வேண்டும். மொத்தத்தில் சுபிட்சமாக வாழ வேண்டும். கோதுளி நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்ற சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சுபிட்சம் பெருகும். மகிழ்ச்சி உங்கள் மனையில் தங்கும். நீங்களும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகத்துடன் இருப்பீர்கள். உங்கள் இல்லத்தில் சுபிட்சம் நிலவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம்.